அடுத்து பார்ப்பா, ஃபோர்த் யூனிட்டு, யூனிட் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அண்டு சிங்கனஸ் மோட்டர். சரியா, இதில் நம்ம வந்து பார்த்துறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். அதனோட டைப்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் ஃபேஸ் மோட்டரு, அதுக்கப்புறம் கப்பாசிட்டர் டைப் மோட்டர், அப்புறம் ஷேடட் போல் மோட்டர், அப்புறம் யூனிவர்சல் மோட்டர், அப்புறம் தென் ரிப்பல்சன் மோட்டர். சரியா, இந்த அஞ்சு டைப் இருக்குது. அஞ்சு டைப்பில் வந்து பார்த்தா அப்படின்னா கப்பாசிட்டர் டைப்லேயே மூணு டைப் மோட்டர் வந்து இருக்கும். சரிங்களா, அடுத்து ரிப்பல்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்பு இல்லைனா ரெண்டு டைப் மோட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, இது வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்ப்ளிட் பேஸ் மோட்டர். சரியா, ஸ்ப்ளிட் பேஸ் மோட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன, ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஏன் வந்து பார்த்தா அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறதில்ல, சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு வைண்டிங் இருக்கிறதுனால அந்த வைண்டிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னடிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து உனக்கு என்ன பண்ணும், ரோட்டார் வந்து கட் பண்ணும். அப்போ ரோட்டார் வந்து கட் பண்ணுறப்போ ரோட்டாரானது வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக ரொட்டேஷன் இல்லாமல் கிளாக்வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக ரொட்டேஷன் இல்லாமல் உனக்கு என்ன ஆகும், ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரெண்டே ரெண்டு டைரெக்ஷனில் தான் வந்து போகும். சரியா, அதனால தான் வந்து பார்த்தா அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு ஃபர்தராக இன்னொரு வைண்டிங் வந்து வைக்கிறோம். அந்த வைண்டிங் வந்து பார்த்தா அப்படின்னா ஆக்சிலரி வைண்டிங் சொல்லலாம், இல்லைனா அப்படின்னா ஸ்டார்டிங் வைண்டிங் சொல்லலாம். இந்த ரெண்டு வைண்டிங் வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி வித்தியாசத்தில் நம்ம வந்து வைக்கிறதுனால தான் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகி மோட்டார் அதாவது ரோட்டாரானது கண்டினியூஸாக வந்து ரொட்டேஷனில் வந்து இருக்கும். சரியா, இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்ப்ளிட் பேஸ் மோட்டரில் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து மெயின் வைண்டிங் வந்து பார்த்தோன்னா லோ ரெசிஸ்டன்ஸு ஹை ரியாக்டன்ஸ் கொண்டதாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிலரி வைண்டிங்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா ஹை ரெசிஸ்டன்ஸு லோ ரியாக்டன்ஸ் கொண்டதாக இருக்கும். சரியா, நான் நல்லா பாரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லிடுறேன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை. சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை வந்து தரேன். ஓகேவா, ஏசி சப்ளை தரப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மெயின் வைண்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், எனர்ஜைஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து மெயின் வைண்டிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா, மெயின் வைண்டிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா மெயின் வைண்டிங் எனர்ஜைஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக ஆக்சிலரி வைண்டிங் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஆக்சிலரி வைண்டிங்கும் உனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ரெண்டோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸோட இன்ட்ராக்ஷனால் உனக்கு ரோட்டார் வந்து கண்டினியூஸாக வந்து ரொட்டேஷன் வந்து ஓடும். சரியா, இப்போ வந்துட்டு பார்த்தா அப்படின்னா சென்ட்ரிபுகல் சுவிட்ச் வந்து பார்த்தோன்னா க்ளோஸில் இருக்கும்.